Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சக்கர். இந்த எபிசோட் கடந்து போன மறந்து போன ஆனால் நல்லா இருக்கிற ஒரு திரைப்படங்களை வந்து நம்ம தொடர்ந்து ஜாக்கி சினிமா தளத்தில் அறிமுகப்படுத்திக்கிட்டு வரோம். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ஏன் இந்த படம் ஓடவே இல்லை, இந்த படத்துக்கான ஏன் ஓடாத ரீசன் என்ன, ஏன் இந்த படம் தோற்று போச்சு, ஆனால் நல்லா இருக்க படம், எந்த ஒரு ஆபாசமும் இல்லை, எந்த ஒரு கான்ட்ரவர்ஷனும் இல்லை, ரொம்ப நல்லா ரொம்ப நீட் ஃபிலிமாக இருக்கே, எல்லாமே இருக்கே, ஏன் அந்த படம் ஓடல அப்படின்னு சில படங்கள் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் நம்ம தொடர்ந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கடந்து போன மறந்து போன ஒரு திரைப்படம், லீலை. 2012 ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் எனக்கு அந்த படம் வந்து நான் வந்து தியேட்டரில் பார்த்தபொழுது எனக்கு அந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல்லாம் வந்து ஆரம்பிக்கல. ஆக்சுவலி இந்த படம் பெரிய சக்ஸஸ் இல்லை, ஆனால் அந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அப்போ தான் மாஸ்கோவும் காவேரி ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தான் அதை படிந்தார். அப்புறம் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் மாற்றி பண்ணாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய விளம்பரமும் இல்லை, அதே நேரத்தில் 2 வருட கால தயாரிப்பு ரிலீஸில் சுணக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இந்த படத்தினுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தாலும், இந்த படம் இயக்கிய ஆண்ட்ரூ லூயிஸ்னுடைய இயக்கத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்றதில் எந்த மாற்றம் இருக்கிறதில்லை. அந்த படத்தை பற்றி தான் கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். லீலை அப்படின்னாலே வந்து மலர், கருணை மலர் அப்படின்ற அந்த டயலாக் வந்து எல்லாருக்குமே புரியும். இந்த படம் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அது யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் நடக்கிற ஒரு காதல் கதை தான் இது. ஆனால் அதை வந்து ரொம்ப ஃப்ரெஷ் மூடில் ரொம்ப ஜோவியலாக நாம் வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்துடைய கதையை அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஷிவ் பண்டிட் அண்டு மானசி ரெண்டு பேருமே வந்து மெயின் லீட்ஸ் பண்ணாங்க. ஷிவ் பண்டிட் அண்ட் மானசி ரெண்டு பேருமே வந்து டெலிவிஷன் ஃபேமஸ். மானசி வந்து டெலிவிஷன் ஷோஸ் அண்ட் ஆங்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷிவ் பண்டிட்டும் அந்த மாதிரி ஆள் தான். ரெண்டு பேரும் வட இந்தியர்கள், தமிழில் வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த படத்துடைய கதை என்ன? கருணை மலர் மானசி அவங்க என்ன, ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மோனா அண்ட் காயத்ரி. பேர் ஏன் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன்னா, எனக்கு காயு ரொம்ப பிடிக்கும். மோனா அண்ட் காயத்ரி, காயத்ரி வந்து ஒரு ரவுண்ட் வந்துருக்கணும், ஏன் வரலன்னு தெரியல. அவன் நல்லா அழகாக இருப்பாங்க, எனக்கு பிடிச்சிருக்கோம் அவங்கள, அவ்வளோதான். வராதுக்கு போனவங்க நம்ம ஒன்றும் காரணம் சொல்ல முடியாது, பட் காயு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரைட், இந்த மோனா அண்ட் காயத்ரி அண்டு கருணை மலர் எல்லோரும் ஒரே ஹாஸ்டலில் இருக்காங்க. ஆனால் கார்த்திக்ன்றவன் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு மோனாவை லவ் பண்ணுறான், அது வந்து ஊற்றிக்குது. அதுக்கப்புறம் அதே ரூமில் இருக்கிற காயத்ரியும் கார்த்திகை லவ் பண்ணுறான், அதுவும் ஊற்றிக்குது. இப்போ கருணை மலருக்கு இயல்பாகவே இந்த மாதிரி வந்து இவன் வந்து ஒரு உமனேசர், 2 பொண்ணுங்களை ஏமாற்றிட்டான். சரி, 1 பொண்ணை ஏமாற்றலாம், 2வது பொண்ணு அப்படியா ஏமாற்றிட்டான் அப்படின்னா வந்து கார்த்திக் வந்து கெட்டவன் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் கருணை மலர் இருக்கிறான். பட் கருணை மலருடைய ஃப்ரெண்டு வந்து சுஜா அப்படின்னு ஒரு பொண்ணு அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கிறான். ஸோ அவருடைய ஃப்ரெண்டு தான் வந்து சந்தானம். இவங்க சந்தானம், சுஜா, கார்த்திக் இவங்க 3 பேருமே ஃப்ரெண்டு. ஆனால் கருணை மலருக்கு வந்து ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜா மட்டும்தான். ரைட், ஸோ இப்படி வந்து ஒரு 4 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஆனால் கார்த்திக்கும் கருணை மலரும் இதுவரையும் சந்தித்ததே இல்லை. இங்கே தான் வந்து அந்த கதையினுடைய முடிச்சு. 2வது, ஒரே பில்டிங்கில் ராமானுஜம் ஐடி சிட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐடி பார்க்கு பக்கத்தில் இருக்கிற தரமணி ஐடி பார்க்கு, ராமானுஜம் ஐடி சிட்டி, இந்த மாதிரி பில்டிங்கில் வெவ்வேறு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க யார், கருணை மலர் அண்ட் கார்த்திக். பட் 2 பேருக்குமே வந்து அந்த கருணை, ஏன்னா இப்போ கார்த்திக் வந்து தன்னுடைய காதல்கள் வந்து சொதப்பினதில் கருணை மலருடைய அட்வைஸ்க்காகலாம் வந்து தன்னுடைய காதலிகள் பிரிஞ்சு போனாங்க அப்படின்ற ஒரு கோபமும் இருக்குது. ஸோ அதனால் மலர், கருணை மலர்னா கோபம் பயங்கரமாக வரும். ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒரு இன்டர் கால் இதில் வந்து 2 பேருடைய குரலும் வரும்பொழுது, கார்த்திக் கருணை மலர்னு 2 பேரும் வந்து பேசும்பொழுது 2 பேரும் எளியும் மூலயமா ஆகிறாங்க. ஸோ 2 பேருமே அதை சந்திச்சுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்து கார்த்திக்குடைய கண்ணில் வந்து கருணை மலர் படுறா. அவன் அவ்வளோ அழகுன்னு அவனுக்கு தெரியல, ஆனால் அவன் கூட படணும்னு ஆசைப்பட்றான். ஸோ கார்த்திக் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய பெயரை மறைத்து விட்டு சுந்தர்ன்ற பேரில் அவன் கூட பழக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த காதல் நிறைவேறியதா, ஏன்னா வந்து பொய்யை சொல்லிட்டு ஒருத்தவன் பழகிட்டு இருக்கான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பொண்ணுக்கிட்ட, இந்த காதல் நிறைவேறிச்சா இல்லைன்றது அந்த திரைப்படத்துடைய கதை. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்க காரணம், இந்த ஆஃபீஸ் அட்மாஸ்பியரை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. HCL தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாண்டிச்சேரி, இது 2 தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு. மெயின் போர்ஷன் நிறையா வந்து HCL தான், அவங்க HCL ஆஃபீஸ், நம்ம OMR-ல இருக்க HCL ஆஃபீஸில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சதீஷ் சக்கரவர்த்தியோட மியூசிக், தன தான
அந்த பீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி காரை விட்டுட்டு மானசி வந்து இறங்கி ஸ்லோ மோஷனில் அப்படி போகிற டைமில் அந்த ஆட்டோமேட்டிக் லாக் போட்டுட்டு அந்த ஸ்டைலாக நடந்து போகிறப்போ ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பார் வேல்ராஜ். அதுக்கு வந்து பிஜி மியூசிக் ஒன்று வந்து வருங்க, டங் டடங் டங் டடங் டடங் டங். அது வந்து சிக்னேச்சர் மியூசிக். இந்த படத்தில் ஒரு கார்பரேட் ஃபிலிம் ஸ்டைலுக்கு வந்து இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வேல்ராஜுடைய ஒளிப்பதிவும் சரி, அதே மாதிரி சதீஷ் சக்கரவர்த்தியுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி செம்மையாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பாட்டு சதீஷ் சக்கரவர்த்தி எழுதியிருந்தார் நினைக்கிறேன். ஆண்ட்ரூ லூயிஸோட ஸ்கூல் மெட்டோ காலேஜ் மெட்டோ ஐ திங்க் ஸோ, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு பேரும். ரெண்டு மூணு பாட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு கிளி சிறு கிளி அந்த பாட்டு, அதுக்கப்புறம் சில்லன்று ஒரு கலவரம் ஹே ஹே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும், பொன் மாலை பொழுதில். ஸோ இந்த மூணு பாட்டுமே வந்து செம்ம ஹிட்டு, நல்லா வந்துச்சு. ஆனால் படம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த என்ன சொல்கிறது, அந்த லவ் இருக்கு இல்லையா, அந்த லவ்வுக்கு வந்து அந்த கார்த்திக் கேரக்டர் வந்து அவ்வளவு மெனக்கடும் பிரயாதனப்படும். அதில் வந்து அந்த பொண்ணு சுஜாவுக்கு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும், அவன் சொல்லுவாள் பொய்ய சொல்லிட்டு பழகிட்டு இருக்க, அவன் ஒன்று வந்து பயங்கரமாக வந்து லவ் பண்ணிட்டுருக்கா, அவன் என்றைக்கு உங்களுக்கு வந்து லவ் சொல்கிறாலும் அன்றைக்கி நீ வந்து உன் உண்மையை சொல்லிடணும் அப்படின்வா. ஆனால் அவனால் சொல்ல முடியாத ஒரு சூழல். அதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரே கட்டடத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி மீட் பண்ணிக்காமல் இருக்கலாம் அப்படின்றது இதில் இருக்கிற மிகப்பெரிய லாஜிக் ஓட்டை. ஆனால் ராமானுஜம் ஐடி சிட்டியோ இல்லை ஐடி பார்க்லையோ, சென்னை ஐடி பார்க்லையோ வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெவ்வேறு ஆஃபீஸில் இருப்பாங்க, ஒரே இதில் இருப்பாங்க. அவங்க வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஆனால் இவங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க மூலமாக கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். ஒன்று, ரெண்டாவது ஆர்குட் காலம், ஆர்குட்டு அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் வந்து இந்த கார்த்திக் எப்படி தான் இருப்பான் என்கிட்ட அந்த ஃபோட்டோ காமெடி அப்படின்ட்டு கருணைவாளர் வந்து சுஜா கிட்ட அந்த ஃபோட்டோ வந்து கேட்டிருக்கலாம், கேட்டு பார்த்துருக்கலாம். இல்லை அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது மூலமாக வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த கார்த்திக் கிட்ட வந்து இப்போ கார்த்திக் ஃபோட்டோ பார்க்கணுன்னு இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, கார்த்திக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டாக வந்து கருணைமலர் ஏற்றுக்கிட்டப்போ கூட வந்து கார்த்திக் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்காம ஒருத்தவர் மாட்டா இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டு, லாஜிக் மிஸ்டேக்ஸ், பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். பட் அதுவே வந்து கூட இந்த படம் வந்து ஓடாமல் போனதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு காதல் கதை, அதை மேக்கிங்கும் பாடல்கள் எல்லாமே எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த மனசு கேரக்டர் வந்து அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கோம். அது பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அது வந்து அது அது சொல்கிற அந்த டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப மெச்சூராக நிறைய வாசித்தவர்களால் தான் அந்த மாதிரி வந்து டயலாக்ஸ் வந்து அந்த கேரக்டருக்காக எழுத முடியும், அது நல்லாயிருக்கும். ஸோ ஹீரோ வந்து ஷிவ் பண்டிட் வந்து ஒரு சில ஷாட்டில் பார்த்தா பானிபூரி விற்கிற மாதிரி இருப்பார், ஒரு சில ஷாட்டில் பார்த்தா செவ மேன்லியாக ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவர் எந்த கேட்டகரியிலுமே நீங்கள் வைக்கவே முடியாது. இப்போ கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு பிளாக் ஷர்ட் வித் ஒரு காக்கி பேண்ட் போட்டு வந்து அப்படின்னு வார், அது பார்க்குறப்ப பார்த்தா செம மேன்லியாக இருக்கும். ஒரு சில ஷாட்டில் பார்த்தா பானிபூரி விற்கிற ஒரு மாதிரி இருப்பார். அது வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாமோ, இந்த படம் தோல்விக்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த பொண்ணு மானசி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து அள்ளி தெரிக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கேட்டன் ஒரு சண்டையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு வந்து பிரித்து விளையாடி இருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய காமெடியாக வந்து சந்தானம் வந்து இதில் வந்து பண்ணியிருப்பார். சில காமெடிஸ் வந்து சிரிக்கவே சிரிக்காமல் இருக்கும், பட் நிறைய காமெடிஸ் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா சந்தானம் வந்து அப்போ வந்து ஓகே ஓகே டைம், அது ரொம்ப ஃபேமஸாக வந்து காமெடியில் வந்து கோல் வச்சு கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது, ஆக்சுவலி 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ சந்தானத்தினுடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு கொஞ்சம் ஒரு பலம்னு தான் சொல்ல முடியும். அவரெல்லாம் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இது நல்லா தான் பண்ணியிருந்தார். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மகேஸ்வர் கோட்டையில் தான் அந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸ்நேகிதனே. அதே இடத்துல தான் ஒரு கிளி சிறு கிளி இந்த பாட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. வேல்ராஜ் வந்து பின்னி பெடல் எடுத்துப்பார் சினிமோகிராஃபியில் அந்த சாங்கில், அது வந்து அவங்க நைட் எஃபெக்டில் எடுத்துப்பாங்க, இல்லை டே எஃபெக்டில் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், செமையாக ஓடிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள், ஆனால் ஓடாத படங்கள், கவனிக்க போடாத படங்கள் அப்படின்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் லீலைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ ஆண்ட்ரூ லூயிஸ் 7 வருடமாக படம் இல்லாமல் இருந்துட்டு இப்போ வந்து அவருடைய இயக்கத்தில் கொலைகாரன் திரைப்படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தை நான் வந்து பார்க்க வந்து ஆர்வமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா அந்த லீலை வந்து சின்ன சின்ன ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸை வந்து அவங்க வேறு ஏதாவது ஒரு வகையில் திரைக்கதையில் அதை வந்து கவனிச்சிருக்கலாமோ, இல்லை அதை சரி பண்ணியிருக்கலாமோ, இதில் யாரை வந்து குறை சொல்கிறதுன்னு தெரியல. படத்தில் இருக்கிற லாஜிக் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தா
ஒரு சோசியல் மீடியா காலம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் வந்து தன்னுடைய எதிரி எப்படி இருப்பான்னு ஒரு பொண்ணு பார்க்காம இருக்காது இல்லையா, ஃப்ரெண்டாக எடுத்துகிட்ட அப்புறம் பார்க்காம இருக்காது. இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் அவர் சைடில் சொல்லலாம். பட் படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திச்சுது. படம் வந்தால் போதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி பப்ளிசிட்டி பெருசாக இல்லை. ஸோ அதனால் 1 வாரமோ 2 வாரமோ அதில் அதுக்கே தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து அறிவிச்சதுக்கப்புறம் வந்து கூட்டம்லாம் வராமலாம் எடுத்தக்கான நினைவுக்கு வருகின்றது. அந்த நேரத்தில் மாஸ்கோவின் காவேரியும் ப்ராப்ளத்தில் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு மாதிரி சிக்கலான ஒரு தருணத்தில் ஒரு நல்ல படைப்பு ரிலீஸ் ஆச்சு. படத்தில் அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸை சரி பண்ணி நல்ல விளம்பரங்கள்லாம் வந்து அந்த படம் ஓடிருக்குமா தெரியல. எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அமைஞ்ச ஒரு படம் அது. ஸோ நீங்களும் இல்லையில இப்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்த்துருந்தவங்க எனக்கு பின்னூட்டங்கள் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தெரிவிக்கலாம். ஆக்சுவலி ஸ்ரீதுர்கா ஃப்ரம் ஆஸ்திரேலியா, அவள் தான் வந்து இந்த படம் பார்த்துருக்குமால கருணை மாதிரி எனக்கு அந்த படம் பிடிக்குமே அப்படின்னா. ஸோ அவளுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சேன். ஏன்னா ஒரே ஃப்ரீக்குவென்ஸில் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஆனால் நானும் அந்த படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ சே நம்ம மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பார்த்துருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ லீலை நிச்சயமாக ஒரு பார்த்து தீர வேண்டிய கவனிக்க மறந்த கடந்து போன ஒரு திரைப்படம். ஸோ பார்த்து தீருவீங்க நினைக்கிறேன். யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.